கராத்தே பயிற்சியில் 8 படிநிலைகளை வெற்றிகரமாக முடித்த மாணவர்கள் 250 பேருக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி கோவையில் இன்று நடைபெற்றது. கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் மற்றும் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கராத்தே பயிற்சி மேற்கொண்டு அதில் 8 படிநிலைகளை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள கோ இந்தியா ஹாலில் நடைபெற்றது. ஜித்தோ குகாய் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் ஜித்தோ குகாய் தேசிய தலைவர் கராத்தே தியாகராஜன், ஜித்தோ குகாய் தேசிய பொதுச் செயலாளர் முத்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு 250 மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாரா ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் ஆல்பர்ட் பிரேம்குமார், சென்சாய் அப்துல் சுமான், சென்சாய் பீட்டர் பால், சென்சாய் சண்முகம், சென்சாய் பாலமுரளி, சென்சாய் சாதிக் பாஷா உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று கோயம்புத்தூரில் ஜித்தொக்கை கராத்தே சங்கத்தின் சார்பாக 130 மாணவர்களுக்கு கருப்பு பட்டை வழங்கப்பட்டது. இந்தியாவில் கராத்தே ஒரு நல்ல நிலை அடைந்துள்ளது. மத்திய அரசாங்கம் அதற்கான தேவையான வழங்கியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு அரசுகள் கராத்தே சங்கத்தின் அங்கீகாரம் கொடுத்து கராத்தே மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து இன்ஜினியரிங், நீட் வரத்துக்கு முன்னாடி மெடிக்கல் சீட்டு, அப்புறம் பிஆர் போன்ற முக்கிய துறைகளில் அது கராத்தே மாணவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கல்லூரி அங்கீகாரம் பெற்று பல்வேறு நல்ல ஒரு சிறந்த கல்லூரிகளில் அவருக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் நமது கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் பரிந்துரையின் பேரில் ஸ்கூல் கேம்ஸ்லையும் கராத்தே ஒரு 3 வருடமாக அதற்காக தமிழக முதலமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களது கராத்தே சங்க சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கராத்தையை பொறுத்த மட்டும் இந்திய அளவில் வந்து நாங்கள் ஒரு நிறைய அகாடமி உருவாக்கிறோம். குறிப்பாக கோயம்புத்தூரில் முத்தராஜ் போன உலக அளவில் வந்து அவர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ரெஃப்ரியாக இருக்கார்கள். ஆசியாவிலும் ஒரு சிறந்த நடுவராகவும் ரெஃப்ரியாக இருக்கிறார்கள். அவர் போன்ற ஒரு சீனியர் கராத்தே மாஸ்டரின் தலைமையில் கோயம்புத்தூரில் நல்ல அகாடமி உருவாகி இங்கே பல்வேறு மாணவர்கள் நல்ல நிலையில் இந்திய அளவில் பதக்கங்களும் வெளிநாட்டிலும் அதற்கான அந்த பயிற்சியை மேற்கொண்டு நல்ல முறையில் அவர்கள் ஒரு ஷைன் பண்ணி நல்ல ஒரு பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார்கள்.